மோசடி வழக்குகளில் சிக்கி நாடு முழுவதும் பிரபலமானவர் சுகேஷ் சந்திரசேகர் இரட்டை இலை சின்னம் பெற்றுத்தர லஞ்சம் உள்ளிட்ட 15 முக்கிய மோசடி வழக்குகள் சுரேஷ் சந்திரசேகர் மீது உள்ளது. இந்த நிலையில் தான் இரட்டை இலை வழக்கில் டெல்லி திகார் சிறையில் இருந்த போதே தொழிலதிபர் ஒருவருக்கு ஜாமீன் வாங்கி தருவதாக தொழிலதிபர் மனைவியிடம் ₹200 கோடி மோசடி செய்த வழக்கில் மிகவும் பிரபலமானவர். இந்த நிலையில் மோசடி செய்யும் பணத்தை வைத்து நடிகைகளுடன் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார் சுகேஷ் சந்திரசேகர். இளம் நடிகைகள் மற்றும் மாடலிங் பெண்கள் மீது சுகேஷ் சந்திரசேகர் அதிக விருப்பம் கொண்டுள்ளார். பிங்கி ராணி மூலம் சுகேஷுடன் அறிமுகமான நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் 2 கார்கள் ஏராளமான விலையுயர்ந்த பரிசு பொருட்கள் மற்றும் பணத்தை அவரிடமிருந்து பெற்றிருக்கிறார். சுகேஷை அவர் மிகவும் விரும்பியதாக தெரிகிறது. அவரை திருமணம் செய்து கொள்ளவும் ஆசைப்பட்டிருக்கிறார். அதனால் தான் சுகேஷ் மோசடி நபர் என தெரிந்தும் கூடவே இருந்திருக்கிறார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சுகேஷும் ஜாக்லினை மிகவும் நம்பி பழகியுள்ளார். ஜாக்லினில் மேலாளருக்கு அவர் ₹8 லட்சம் மதிப்புள்ள டுகாட்டி மோட்டார் சைக்கிளை பரிசாக கொடுத்ததாகவும் அமலாக்க அறிக்கையில் கூறப்பட்டது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுகேஷ் முக்கியமான சில நடிகைகளுக்கும் தூது விட்டுள்ளார். குறிப்பாக பூமி, பெட்னேகர், சாரா அலிகான் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூருக்கும் அழைப்பு விடுத்து பார்த்துள்ளார். இருப்பினும் ஜான்வி கபூர் சிக்கவில்லை என கூறப்படுகிறது. ஒரு சிலர் பரிசு பொருட்களை பெற்றதோடு நிறுத்தி கொண்டுள்ளனர். கடந்த 2015 ஆண்டுக்கு பிறகு சுகேஷ் சந்திரசேகர் நடிகைகளுடன் வீழ்த்துவதில் கவனம் செலுத்தி ₹2.5 கோடிக்கு மேல் பணம் செலவழித்து இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த வழக்கில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க DMT சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.